இப்ப ரீசெண்டா எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன், ஒரு தளபதி அப்டேட் வருது, ஒரு வலிமைக்கு அப்டேட் இல்லைன்னு ஒரு போஸ்ட் வருது, இதெல்லாம் வருதுன்னு வைங்க, அந்த கமெண்ட்ஸ்ல லைக் ஒரு 90% வந்து ஒரு அப்படி ஒரு ஹேட்ரட் தான். அப்ப கமெண்ட்ஸே தொடக்க முடியல, லிட்டரலா நம்ம போஸ்ட் மட்டும் பார்த்துட்டு ஸ்க்ரோல் பண்ணிடணுங்கிற அளவுக்கு மோசமா இருக்கு. இந்த அளவுக்கு இன்னமும் எவ்வளவு காலம் மெச்சூர் ஆயும் கூட அந்த ஒரு ஒரு பிளைண்டான ஒரு ஹேட்ரட், அது என்ன பிரதர் இது? இதை ஹெல்தின்னு நினைக்கிறீங்களா சினிமாக்கு? இது இதுக்கெல்லாம் என்னதான் சொல்யூஷன்? இது எப்படிதான் அவாய்ட் பண்ண முடியும் நினைக்கிறீங்க? இல்லைங்க, இதுக்கு வந்து சொல்யூஷன் அப்படின்றது நம்ம நம்ம மட்டும் இல்லை, அது யார் பேசி நடக்காது அன்லெஸ் நம்ம ஓன் செல்ஃப். என்னன்னா, நீங்க வந்து இது காலகட்டமா இருக்குது, ஆக்சுவலா எம்ஜிஆர் சிவாஜி காலத்துல இருந்தே இருக்கு. ஆனா என்னன்னா, எம்ஜிஆர் சிவாஜி காலமா இருக்கட்டும், இல்ல ரஜினி சார் கமல் சாரா இருக்கட்டும், இந்த டைம் எல்லாம் வந்துட்டு படத்தோட படத்தை கம்பேர் பண்ணிப்பாங்க. அவங்களோட இந்த படத்துக்கு இந்த படம் வந்து இணையா இருக்கா, இல்லைன்னா இதை வந்து இன்னும் வசூல் அதிகரிக்க வைக்கணும்னு படத்து மூலியமா தான் ஃபைட் பண்ணாங்களே தவிர, இப்ப வந்து இவங்க தர லோக்கல்ல பண்ற இந்த தளபதி தல ஃபேன்ஸுங்களுக்குள்ள நடக்கிறது வந்துட்டு அது ரொம்ப 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 தவறான ஒரு விஷயம். இன்ஃபேக்ட் தல தளபதியே ரொம்ப ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்காங்க. நீங்க இப்ப நீங்க எங்களை சொன்னதுனால எங்களை உதாரணமாவே நான் சொல்றேன்னா, இப்ப என் ஒய்ஃபா இருக்கட்டும் நானா இருக்கட்டும், வீட்டுல கேமரா இல்லாத பின்னால டைம் கூட நாங்க பேசும்போது ரொம்ப மரியாதை கொடுத்தா பேசுவோம். தலை அப்படி நாங்க பேசுறப்ப கூட நாங்க அப்படிதான் பேசுவோம். அவன் இவனு ஒருமையில கூட நாங்க பேச மாட்டோம். அந்த மாதிரி சில பேர் அந்த மாதிரி பண்ணுவாங்க, முன்னுக்கு ஒரு மாதிரி பேசிட்டு பின்னால பேசும்போது ஆக்டர்னாலே டக்குன்னு வாயில சம்டைம் அந்த மாதிரி வார்த்தை வந்துடும். ஒருமையில அந்த வார்த்தை கூட நாங்க யூஸ் பண்ணாம இன்ன வரைக்கும் தல தளபதி அவர் இவர் இப்படிதான் நாங்க பேசுவோம். சோ அது உள்ள இருந்து வரணும், நீங்க வந்து அது உள்ள இருந்து வரணும். சில பேர் வந்து அது வந்துட்டு அவங்களோட மைண்ட் செட், அவ இல்ல என்ன பண்ணாலும் சரி இது நான் இப்படிதான் பேசுவேன் அப்படிதான் பேசுறவங்ககிட்ட நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. அட் தி எண்ட் ஆஃப் தி டே ரெண்டு பேருமே என்டர்டெய்னரு, ரெண்டு பேருமே தமிழ் சினிமாக்காக படம் பண்றாங்க, நம்ம மக்களுக்காக பண்றாங்க, அது ரெஸ்பெக்ட் பண்ணும். இப்ப நான் தளபதி ஃபேன் இருந்தாலும் தலையை நான் பயங்கரமா ரசிக்கிறது எல்லாருக்கும் தெரியும், அந்த டெடிக்கேஷன் அது பியூரா தெரியுது. ரொம்ப பாக்குறதுக்கே ஒரு மாதிரி. நான் வந்து பயங்கரமான தலை ஃபேன் பிரதர், அது பண்றேன். பட் இன்னைக்கு வரைக்கும் நான் ஒரு லாஸ்ட் ஒரு மோர் தென் 10 இயர்ஸா நான் தளபதி படம் வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ மிஸ் பண்ணதில்ல, நான் பார்த்துட்டு தான் இருந்திருக்கேன். அதுவும் ஒரு 2-3 மூவிஸ் நான் 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் ஒரே நாளெல்லாம் பார்த்துருக்கேன். ஸோ எனக்கு அந்த ரெஸ்பெக்ட் எப்பயுமே இருக்கு, ஒரே நாளில் பார்த்துருக்கேன். காலையில பார்ப்பேன், நைட் ஷோ மறுபடியும் போவேன், அப்படிலாம் பார்த்துருக்கேன். ஸோ எனக்கு என்னன்னா ஒரு சக்சஸ் அது யார் கொடுத்தாலும் வந்து ஓகே, ஸ்கூல் டைம் ஃபைட் பண்றோம், காலேஜ் டைம் ஃபைட் பண்றோம், கொஞ்சம் வெளியில வந்தப்பறம் கூட அந்த மெச்சூரிட்டி கெயின் பண்ண மாட்டீங்களா? ஒரு பப்ளிக் ஃபோரம்ல எப்படி பேசணும்னு கூட தெரியாம. ஆமா, அது அவங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட். இந்த மாதிரி கமெண்ட்ஸ் பண்றவங்களுக்கு வந்து அவங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட் அவங்க குறைச்சிடுறாங்க. ஏன்னா ஒரு பப்ளிக் கமெண்ட்ல போயிட்டு, இன்ஃபேக்ட் ட்விட்டர்ல பெரியதா ஒருத்தர் வந்து என்ன ஒரு தகாத வார்த்தையில பேசினாரு, அது சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயம். அதுல வந்து அவரு தலை படத்தை போட்டுட்டு என்ன தளபதி ஃபேன் சொல்லி ஒரு மாதிரி ஒரு வார்த்தை சொல்லி தவற பேசுனா. அப்ப நான் சொன்னேன், நீங்க வந்து தலை படத்தை போட்டுட்டு நீங்க தவற பேசும்போது அது உங்களை மட்டும் இல்ல, நீங்க யாரோட ஃபேன் அப்படின்றது நீங்க தலைவரை நினைக்கிறீங்களோ அவரையும் போய் அது பாதிக்கும். அது அது ரொம்ப தவறு. ஏன்னா நீங்க ஒரு தவறான கெட்ட வார்த்தை பேசுறீங்கன்னா முதல்ல அது உங்களுக்கே பெரிய டிஸ்ரெஸ்பெக்ட். அது இன்னொருத்தருடைய படத்தை போட்டு நீங்க பேசுறீங்கன்னா அது எந்த அளவுக்கு தவறா இருக்கும்? அது வந்து மெச்சூரிட்டி தான். அது மெச்சூரிட்டி வந்துருச்சுனாக்கா இது எதுவுமே தேவையில்லாத விஷயம், என்ஜாய் பண்ணிட்டு நல்லா அப்படி போகணும், அதுதான் கரெக்ட். நம்ம அட்லீஸ்ட் இது நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்லயாவது, ஏன்னா ஒரு மூவி ஃபேன்ஸா சினிமா ஃபேன்ஸா இது மாறணும் அப்படிங்கறதா எப்பயுமே ஆசைப்படுறது. அப்படி தைரியம் இருக்கிறவன் நீங்க சொன்ன மாதிரி ஐடென்டிட்டி ரிவீல் பண்ணி பண்றானான்னு கேட்டா கிடையாது, ஏதோ ஒரு பேரை வச்சுக்கிட்டு தொல்ல தாங்க முடிய மாட்டேந்து வர வர. இப்ப நெக்ஸ்ட் இப்ப என்னன்னா ஸ்கூல் டைம்ல எங்க பசங்க வந்து வெளியில ஃபர்ஸ்ட் தடவை என்ன மூவி கூப்பிடுறப்போ எங்க வீட்டுல பயப்படுறாங்க. எல்லா வீட்லயும் பயப்படுறதுக்கு ரீசன் என்னன்னா, அங்க போனா நான் ஃபர்ஸ்ட் நாள் ஷோக்குன்னு போனா பெரிய ஹீரோ படத்துக்கு போனா கெட்டு போயிடுவான், அவன் ஏதோ பேசிட்டு இருப்பான், ஏதோ பண்ணிட்டு இருப்பான். இந்த விஷயம் வந்து மாறவே மாட்டேன். நான் ஸ்கூல் படிக்கும் போது இப்ப நான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சு 5 இயர்ஸ் ஆச்சு, நீங்க இவ்வளவு வருஷம் ஒர்க் இத்தனை வருஷம் ஆகி மாற மாட்டேங்குது. எனக்கு இது சரி உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு தோணுச்சு, பிகாஸ் அந்த ஒரு மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் இருக்கிறது அப்படின்றனால கேட்கணும்னு நினைச்சேன். சூப்பர் பிரதர், நம்ம பேசுனதுனால எவனும் திருந்த போறது இல்லை, இதுலயே கூட யாரா வந்து எவ்வளவு கமெண்ட் பண்ணுவான் வந்துட்டானுங்க, நாட்டு திருத்தருக்கு அப்படின்னு அதனால ஒரு அக்செப்டன்ஸ் இல்ல. சூப்பர் பிரதர்.